இருப்பதை பார்க்கலாம். பரலோகத்தின் தேவரோடு சஞ்சரிப்பதே மகிமையாகும். எடுக்காமல் இருப்பாயா? If you not take baptism today, இன்றைக்கு இரவு இயேசு வந்துவிட்டார். If Jesus comes today night, ஒரு he will not go to heaven. And the agni aavi unakkul varum bolude, and the fire of unakkul unda asuthangal suttarikkapadum. Indru devan ungalodu kuda pesumbadi enak aruliya vasanam. The given word from God for our concentration. Ezekiel in pustakam 16th adhigaram. Taken from Ezekiel chapter 16. Ezekiel in pustakam 16th adhigaram. Chapter 16. 9th vasanangalai en devan indru ungalodu kuda pesumbadi enakku thandirukkara. Verses 9 for our concentration and meditation. Naan unnai ஜலத்தினால் முழுக்காட்டி உன்னை இரத்தமர ஸ்நானம் பண்ணுவித்து உனக்கு எண்ணெய் பூசி கைகளை தட்டி ஆண்டவருக்கு மூண்ட அல்லேலூயா சொல்லுங்க பலத்த கைகளை தட்டி லவுட்லி இன்னும் உற்சாகத்தோடு கிளாப் லவுட்லி பக்கத்துல கை கொடு சொல்லுங்க இந்த நாள் திஸ் டே கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கும் நாள் தி டே தி லார்ட் கோயிங் டு பிளஸ் மீ என் அருமையானவர்களே பிலவே இந்த வசனத்தை எசேக்கியேல் என்னும் தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் பேசுகிறார் இஸ்ரவேலுக்கு. Through seer Ezekiel the Lord said to the people of Israel. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஒரு அழகான ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தைகளை கொடுக்கிறார். The Lord giving a blessed word for these Israelites. ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ முடியும்? True Jerusalem Christians how are we? எப்படி வாழ்ந்திருக்க ஜீவிக்க முடியும் என்று எசேக்கியேல் மூலமாய் சொல்லுகிறார். True Ezekiel he is teaching the doctrine. அவர் என்ன சொல்லுகிறார்? What does he say? நான் உன்னை ஜலத்தினால் முழுக்காட்டி. I bathed you with water. இரத்தமர ஸ்நானம் பண்ணிவித்து wash off your blood உனக்கு எண்ணெய் பூசினேன் என்கிற and anointed you with oil கை தட்டி அப்பா கோர் அல்லேலூயா சொல்லு say hallelujah to god ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே my individual life எப்பொழுது எண்ணெய் தடவுவான் when apply the oil அவனுடைய குளித்த பிறகு அவன் தலையை படிய வாற அது படிந்து வாழ அவன் தலையில் எண்ணெய் பூசுவான் after the bath to separate their hair they are applying the oil கை தட்டி அப்பா கோர் அல்லேலூயா சொல்லலாம் say hallelujah to god பலத்த கைகளை தட்டி loudly ஆனால் பாருங்கள் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார் Here Lord said ரத்தம் மர ஸ்நானம் செய்தார் wash off your blood from you அப்படி என்றால் அர்த்தம் என்ன What's the meaning ஒரு மனிதன் பிறந்த நாள் முதற்கொண்டு அவன் தாயின் வயிற்றிலிருந்து வந்த காலங்கள் வரை அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவங்கள் அவனுடைய வாழ்க்கையிலே பாவத்திரையாக மூடப்பட்டு வருகிறது On the day of the birth sin will cover them with a veil அவன் மூடப்பட்டு வருவதினாலே because they are covered with the veil அவனுக்குள்ளே கொஞ்ச பாவங்கள் இருக்க கூடாது என்பதற்காகவே தேவன் இரத்தமர அவனை ஸ்நானம் பண்ணுவிக்கிறார் he should not allow any sin in their life so he washed him off or blind அவனுடைய பாவங்கள் முற்றிலும் அற கழுவப்பட வேண்டும் என்பதற்காகவே ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார் Totally clean them from their sin that's why he's giving the baptism என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே நன்றாய் நீங்கள் கவனிக்க வேண்டும் Pay attention ஆனால் ஏன் இந்த வசனத்தை இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன Why he said through the prophet to the people of Israel நேற்று இரவு நான் ஜெபித்துக் கொண்டிருந்த வேளையிலே அநேக காரியங்களை அநேக குடும்பங்களை அநேக பிரச்சனைகளை அநேக காரியத்தை ஆண்டவர் காண்பித்து இதற்கு ஜெபமன இதற்கு ஜெபமன என்று சொன்னார் The Lord showed me prayer requests and prayer points and the problems of the families. இந்த ஜெபத்தை எல்லாம் செய்து முடித்த பிறகு I offered the prayers. ஆண்டவர் சொன்னார். And he said, "உம்முடைய ஜனத்தை நான் இரத்தமர ஸ்நானம் பண்ணி வைப்பேன். Wash off your blood." 2000 வருடங்களுக்கு முன்பு 2000 years ago, இயேசு கிறிஸ்து மனிதனாய் உலாவின பொழுது When Christ came in this year, ஒரே நேரத்தில் ரெண்டு ஞானஸ்தானம் நடக்கிறது. Same times two baptism took place. ஒரே நேரத்தில் நடக்கிறது. At the same time, ஒன்று இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களோடு கூட ஞானஸ்தானம் கொடுத்து வருகிறார் the disciples of Jesus giving baptism in onru yovan ஞானஸ்தானம் கொடுத்து வருகிறார் john the baptist gave a baptism தேவனுடைய பிள்ளைகளே நன்றாய் கவனிக்க வேண்டும் listen ரெண்டு ஞானஸ்தானம் ஒரே நேரத்திலே ஒரே சமயத்தில் நடக்கிறது both are taking place in a same time நான் அருமையான மகனை கவனிக்க வேண்டும் நீங்கள் அப்பொழுது என்னை பார்த்து கொண்டிருக்க வேண்டும் நான் உங்களை சற்று பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்துக்கு நேராக நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் I delight to lead you through words the anointing of the holy ghost என்னுடைய வாயிலிருந்து வருகிற எந்த வார்த்தையும் மாம்சத்துக்குரியதல்ல I proceeded the word not belong to எனக்கு ஆவியானவர் அந்த நேரத்தில் எனக்கு என்ன போதிக்கிறாரோ இதை கொண்டு போய் எசேக்கியேல் 16:9 ஐ கொண்டு போய் நில்லு நான் அதற்குரிய விளக்கத்தை உன்னோடு கூட சொல்லுவேன் என்று சொன்னார் What rhema I hear from my ears I will share unto you என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை சவனிக்க வேண்டும் Look at this ஒரே நேரத்தில் ரெண்டு ஞானஸ்தானம் நடக்கிறது Same times two baptism took place ஒரு பக்கத்தில் இயேசு தம்முடைய சீடர்களோடு ஞானஸ்தானம் கொடுத்து வருகிறார் Once Jesus with his disciples gave a baptism இன்னொரு பக்கத்திலே யோவான் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் In another
inside John the Baptist. ஆனால் अनेक பரிசுத்தவான்கள் சொல்லுகிறார்கள். Many saints say இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை என்று சொல்லி. Jesus not gave individually. அப்பன் இயேசு ஞானஸ்தானம் கொடுத்தார் என்று வேதம் அழகாய் சொல்லுகிறது. Bible also says Jesus also gave a baptism. அவர் கொடுத்த ஞானஸ்தானம் சற்று வித்தியாசமானது. His baptism is a little different. யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் சற்று வித்தியாசமானது. Baptism of John is different. ஆனால் இயேசு தம்முடைய சீடர்களோடு கொடுத்த ஞானஸ்தானம் சற்று வித்தியாசமானது. Jesus and his disciples gave a baptism is different from John. ஒருவேளை ஞானஸ்தானம் பெற்றிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம் எடுப்பதற்காக பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறார். Maybe those who got baptism, Spirit of God remain you to take a decision. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 3 அதிகாரம் Gospel according to John 22:23 வசனங்களை வாசிக்கலாம். 22:23 இவைகளுக்கு பின்பு இயேசுவும் அவருடைய சீஷரும் யூதேயா தேசத்திற்கு வந்தார்கள். அங்கே அவர் அவர்களோடு சஞ்சரித்து ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சே ஹல்லேலூயா டு காட். விசுவாச கை தட்டு. இயேசுவும் தம்முடைய சீடர்களும் யூதேயா தேசத்துக்கு வருகிறார்கள். Jesus and disciples went to the nation. இயேசுவும் தம்முடைய சீடர்களோடு யூதேயா தேசத்துக்கு வந்தார்கள். அவரோடு அவர் சஞ்சரித்தார். Jesus and his disciples came to Judea. அப்பினா சஞ்சரிப்பது எது? What's the, it's a sharira prakarama irukkirathu sanjarikka mudiyadhu. It is not a physical fellowship. Aaviya irukkirathu sanjarikkum. Spiritual fellowship. Kai tatti israeli devanukku or hallelujah sollanum. Say hallelujah. Ange paarungal. Look at there. Avargalodu avar sanjarithu gnanasthanam koduthu vandar. Having fellowship with them and gave baptism. Vasikala. Salim oorukku samibamana Ainon ennum idathile Thanneer migudiyai irundapadinal யோவானும் அங்கே ஞானஸ்தானம் கொடுத்து வந்தார். கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சே ஹல்லேலூயா டு மை டியர் சன். தி சேம் டைம் ஒரே நேரம் ரெண்டு ஞானஸ்தானம் நடக்கிறது. டு பேப்டிசம் சர்வீஸ் ஆஃப் தி கவனிக்கணும். லிசன். ஒரு பக்கத்திலே தேவனுடைய மனிதன் யோவான் ஸ்தானகன் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். ஒன் சைட் தி சர்வன்ட் ஆஃப் காட் ஜான் தி பேப்டிஸ்ட் கிவிங் பேப்டிசம். இன்னொரு பக்கத்திலே என் அப்பன் இயேசு சஞ்சரித்து அப்போஸ்தலர்களோடு கூட ஞானஸ்தானம் கொடுக்கிறார். அனதர் சைட் ஜீசஸ் வித் தி டிசைபிள்ஸ் கிவிங் பேப்டிசம். எல்லாரும் என்ன கவனிக்க வேணும். லிசன். எவரிவன் லுக். ரெண்டு இடத்திலே ஞானஸ்தானம் நடக்கிறது. ஹியர் பேப்டிசம் டேக்கிங் பிளேஸ். ஒரு தெளிவான சத்தியத்தை நான் சரியாக சொல்லணும். கிளியர்லி ஐ அம் சேயிங் தி ட்ரூத். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. பிலிவன். இயேசு ஞானஸ்தானம் கொடுக்கிற இடத்திலே ஜனங்கள் போவார்களா அல்லது யோவான் கொடுக்கிற இடத்திலே போவார்களா? Which place the people of God will elect him? The place of John or Jesus Christ? Jesus Christ. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ இயேசு இடத்திலே ஞானஸ்தானம் எடுக்க போகிறார்கள். சாலி மூருக்களே போய் அங்கே இருக்கிற இடத்திலே யோவான் ஸ்தானக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறான். John the Baptist also giving baptism on that same place. அங்கே ஞானஸ்தானத்தினுடைய கவுண்டிங் நடக்கிறது. Here a counting is taking place. என்ன நடக்குது? What is taking place? என்ன நடக்குது? Counting. Counting நடக்குது. Like election counting. என்ன நடக்குது? What is taking place? என்ன அருமையானவர்களே. Beloved. நல்லா கவனிக்கணும். Listen. எல்லா பரிசுத்தவான்களுடைய கவுண்டிங்கே அவர் கவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறார். He counts all the counting of the saints. கைய தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு ஞானஸ்தானத்துக்கு வந்திருக்கிற நீ Today those who came here இயேசு கொடுக்கிற ஞானஸ்தானத்துக்கு வந்திருக்கிறாய். You are coming to get the baptism of Jesus Christ. கரங்களை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு 3 அல்லேலூயா சொல்லணும். Say 3 hallelujah to God. நான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் உங்களை ஆழமாய் கொண்டு போகலாம் என்று விரும்புகிறேன். Let me bring down you deep. என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. பிலிப்பே. அதே யோவான் 3 அதிகாரம் ஜான் சாப்டர் 3 26 27 28 வசனங்களை வாசிக்கலாம். 26 ஆன்வர்ஸ் அவர்கள் யோவானிடத்தில் வந்து நல்லா கவனிங்க. யோவானுடைய சீடர்கள் வருகிறார்கள். நல்லா கவனிங்க. அவர்கள் யோவானிடத்தில் வந்து ரபி கை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லணும். சே ஹல்லேலூயா டு காட். மரியாள் பரிசுத்தாவியிலே கர்ப்பம் தரித்து இயேசுவை பெறுகிறாள். Here Mary conceived by Holy Spirit and gave birth to the child. எலிசபெத் பரிசுத்தாவியிலே கர்ப்பம் தரித்து யோவான் ஸ்நானகனை பெறுகிறாள். Elizabeth also conceived and gave birth to John. My brother and sisters, சகோதரியே, சற்றுங்களை இன்னும் அழகாக இயேசு சொன்னாரே, வலது பக்கமாக ஆழத்தில் தள்ளி கொண்டு வலைய போடு என்றாரே, உங்களை ஆவிக்குரிய ஆழத்திலே கொண்டு போக விரும்புகிறேன். I delight to bring you into the deep. What Jesus said the Paul said it and 1 Corinthians chapter 2 verses 10 11 வெளிப்படுத்துகிறார்.
But two baptism. இரண்டு விதமான ஞான ஸ்நானம். The one subset, one part Jesus Christ as apostle. ஒரு பக்கம் இயேசுவுடைய சீஷர்களும் கொடுக்கிறார்கள். That's one side. இன்னொரு பக்கம் the John the Baptist. யோவான் அவன் சீஷரோட ஞான ஸ்நானம் கொடுக்கிறான். My dear brother and sister. சகோதரனே சகோதரியே. That time. இந்த நேரத்திலே யோவானுடைய சீடர்கள் வருகிறார்கள். Disciples of John came. ரபி ரபி உம்முடனே கூட உம்முடனே கூட யோர்தானுக்கு அக்கறையில் யோர்தானுக்கு அக்கறையில் ஒருவர் இருந்தாரே ஒருவர் இருந்தாரே அவரை குறித்து அவரை குறித்து நீரும் சாட்சி கொடுத்தீரே நீரும் சாட்சி கொடுத்தீரே இதோ இதோ அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும் Say hallelujah to God அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார் எல்லோரும் அவரிடத்தில் போகிறார்கள் என்றார்கள் Let us clap. எல்லோரும் இயேசுவிடத்தில் போகிறார்கள் என்று சொன்னார் யோவான் பிரதியுத்தமாக பரலோகத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய அவன் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள மாட்டான் அவன் ஒன்றையும் பெற்றுக் கொள்ள மாட்டான் நான் கிறிஸ்து அல்ல கை தட்டுங்களே ஒத்துக்கிட்டாயா நான் கிறிஸ்து வாசிக்கலாம் அவருக்கு முன்னாக அனுப்பப்பட்டவன் என்று அல்லேலூயா சொல்லுங்களே அல்லேலூயா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே அவன் சொல்றான் அவருக்கு முன்பாக நான் அனுப்பப்பட்டவன் என்று நான் சொன்னதற்கு நான் சொன்னதற்கு நீங்களே சாட்சிகள் ஏவேவன் சொன்னான் தெரியுமா why he said ஒரு நேரத்திலே பாருங்கள் ரபி என்று சொல்லி யோவானை அந்த தேசம் நடுங்கி பயந்து நடுங்கிறது அவனுடைய உபதேசத்தை கேட்டு விரியன் பாம்பின் குட்டிகளே வரும் கோபத்திற்கு உங்களுக்கு தப்பிக்கொள்ள வழி செய்தவன் யார் என்று அதிகாரத்தோடு பேசினவன் தேவனுடைய மனிதனாகிய எலியா என்கிற யோவான் ஸ்தானகன் with the power and authority he said oh generation of vipers so people frightened before him so they said ரபி ஆனால் இயேசு வந்த பிறகு After Jesus comes, இவனுடைய அதிகாரங்கள் அடங்கியது he control his power தேவன் அதிகாரத்துக்குரியவராய் மாறி போனார் he also include the power தேவன் அதிகாரத்துக்குரியவராய் மாறி போனார் all the power submerged to god நமக்கு மூணு அல்லேலூயா சொல்லி ஒரு பெரிய கரகோஷங்களை தட்டுங்க சொல்லுங்க பார்க்கலாம் praise the lord மனம் திரும்பாதவனுக்கு நீ குடும்பத்திலே குடும்ப வாழ்க்கையிலே ஆவிக்குரிய அனுபவத்திலே இருப்பதை பார்க்கலாம் பரலோகத்தின் தேவரோடு சஞ்சரிப்பதே மகிமையானது better to having fellowship with the heavenly father அதை அழகாக முன்பாக அவன் சொல்லியிருந்தான் it is a foretold word நான் கிறிஸ்து அல்ல i am not christ நான் அனுப்பப்பட்டு வந்தவன் i am sent by god அவன் முன்பே சாட்சி கொடுத்து விட்டான் he already gave a testimony for யோவான் 3 அதிகாரம் 28 முதல் வாசிப்போம் chapter 1 verse 28 இவைகள் இவைகள் யோர்தானுக்கு அக்கரையில் யோர்தானுக்கு அக்கரையில் யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த யோவான் ஞானஸ்தானம் கொடுத்த பெத்தாமராவிலே நடந்தன பெத்தாமராவிலே நடந்தன மறுநாளிலே மறுநாளிலே யோவான் யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு இயேசு தன்னிடத்தில் வரக்கண்டு இதோ இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாவத்தை என்ன கவனி கண்டித்து உணர்த்தி ரட்சிக்கப்படுவனை விட பாவத்தை சுமர்த்துகிறவர் மூலமாய் ரட்சிக்கப்படுகிறது வல்லமை உள்ளது it is a powerful thing those who receive our sins and burden வாசிக்கலாம் எனக்கு பின்ன ஒருவர் வருகிறார் அவர் என்னிலும் முன் இருந்தபடியால் என்னிலும் முந்தி இருந்தவர் அப்பின ஒரு அல்லேலூயா சொல்லணும் ஹalleluya யோவான் ஸ்தானகன் ஞானஸ்தானம் கொடுக்கிறதுக்கு முன்பே அவர் இருந்திருக்கிறார் கைதட்டி அப்பாவுக்கு he said who ranks before me என்ன பண்ணியிருக்கிறார் அடி கை இங்க பாரு என்ன மாதிரி புறங்கை கட்டிக்கிட்டு அடி வேடிக்கை பாத்துட்டு இருக்காரு என்ன நடக்குது simply watching over what is taking place here இந்த உலகத்துல இருக்கிற ஆசாரியர் என்ன செய்றான் லேவி என்ன செய்றான் பரிசேயர் என்ன செய்றான் ஆயர்மார்கள் என்ன செய்றான் குருக்கள் என்ன செய்கிறார்கள் பிஷப்புகள் என்ன செய்கிறார்கள் போப்பாண்டர் என்ன செய்கிறார்கள் என்று பார்த்து கொண்டிருந்திருக்கார் watching the deeds of the priests and அவர் எனக்கு முன் இருந்தபடியாலே வாசிக்கலாம் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் வருகிறார் அவர் எனக்கு முன் இருந்தபடியால் முன் இருந்தபடியால் என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று கையை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவின் ஞானஸ்தானம் தான் சரியான ஞானஸ்தானம் the baptism of jesus is legal அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து யோவான் ஞானஸ்தானம் சரியான ஞானஸ்தானம் the baptism of john also right because jesus வந்த பிறகு after jesus அந்த யோவான் ஸ்தானகன் அமைதராகி விட்டார் that john the baptist kept silent என்னையா விசுவாச கைதட்டு clap with faith வாசிக்கலாமே என்னிலும் மேன்மை உள்ளவர் என்று நான் சொன்னேனே
அவர் இவர்தான், அவர் இவர்தான், நானும் இவரை அறியாதிருந்தேன், நான் இவரை அறியாதிருந்தேன், இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக, இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான். நான் ஜலத்தினால தண்ணீரால மாத்திர ஞானஸ்தானம் கொடுக்க வந்தேன் என்றான் என்றார். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். இ கைகளை தட்டி ஒரு அல்லேலூயா சொன்னங்களே. நீங்க சொன்னீங்களேப்பா, யூ சேட் ரபி, எல்லாரும் அவங்க கிட்ட போய் ஞானஸ்தானம் எடுக்கறாங்க, நம்ம கிட்ட ஞானஸ்தானம் எடுக்க மக்கள் வரல, கம்மியா வந்திருக்கான்னு சொன்னியே, அவங்க எல்லாரும் சாதாரணத்துல போகல, உனக்கு எனக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுல போய் இருக்கிறார்கள். people into the savior வாசிக்கலாம். நானும் இவரை அறியாதிருந்தேன் ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்தானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். I declare it. Praise the Lord. உனக்கு ஒருவர் ஸ்பெஷலா ஒரு ஞானஸ்தானம் கொடுப்பார். Specially a person will give baptism to you. ஆவியினாலும் அபிஷேகத்தினாலும். Through the spirit and anointing. கைகளை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. பலத்த கை தட்டி அப்பாவுக்கு. Let us clap loudly. எவர் மேல் வந்து இறங்குகிறதனை காண்கிறாயோ அவர் மட்டும்தான் என்று சொல்லிவிட்டார். He said, I saw the spirit ascended from him. That's why he pointed out simply. பிரமாணத்தின்படி ஞானஸ்தானம் எடுப்பது சரியானது. It is right according to the degrees. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் வந்த பிறகு இயேசுவை போல ஞானஸ்தானம் எடுப்பது தான் சரியானது. After the visitation of Jesus, we have to take baptism. From Jesus adaiyum vittu vidakudadu idaiyum seiyanum. Don't give up that, do this also. Appinna Christu parappadarku munbu ulla gnana sthanathai yetrukollanum, Christu paratha gnana sthanathai eduthukollanum. We have to accept the commandments and degrees of God. Kaigalai thatti aaviyanavarku or hallelujah sollanum. Say hallelujah. Enna viswasa kai thattu. Clap with faith. Naan ungalku thannilla gnana sthanam kodupa, ana thannikkulla oruthar irupar, yaar avaru? I will give you baptism through the water, a person inside of the water. Yesu Christu enna parisutha aaviyanavar. Jesus Christ the spirit of God. Kai thatti aaviyanavarku. யோவான் 4:1-3 வசனங்களை வாசிக்க கேட்போம். யோவானை பார்க்கிலும் இயேசு அநேகம் பேரை சீஷராக்கி கை தட்டி, Let us clap. அப்பின்னா நைனா கவனிங்க, இங்க பாருங்க, look at that. இவங்களை எல்லாரை விட ஜாஸ்தி கவுண்டிங் யார் கொடுத்திருக்கிறாரு? Jesus gave baptism more than John. நான் ஜீசஸ் கிட்ட ஞானஸ்தானம் பரிசுத்தாவியில் பெற்றிருக்கிறேன், எங்க அப்பன் சாதே கிட்ட ஜலத்தால பெற்றிருக்கிற மாட்டேங்கய்யோ, இது ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. So attend baptism of God, lift up your hands. இன்னைக்கு ஞானஸ்தானம் பெறறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாக்கலாம். Take baptism today. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. Lift up your hands. நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க. Lift up your hands. ஒருவேளை நம்பு தேவனுடைய பிள்ளைகளே, maybe beloved children, இன்றைக்கு நீ ஞானஸ்தானம் எடுக்காமல் இருப்பாயானால், if you not take baptism today, இன்றைக்கு இரவு இயேசு வந்துவிட்டால், if Jesus comes today night, ஒரு ஆளும் பரலோகம் வர மாட்டான். He will not go to heaven. இதான் உண்மை. This is the truth. வேதம் சொல்லுகிறது. Bible says, எனப்பன் இயேசுவினிடத்தில் ஞானஸ்தானம் பெற வேண்டும். Should take baptism from my father Jesus. காரியம் என்ன தெரியுமா? What is a great matter. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் ஜலத்தில் கொடுக்கல. Jesus not gave baptism through the water. இயேசு ஓடுந்த சீடர்கள் ஞானஸ்தானம் ஜலத்தில் கொடுத்தார்கள், அவர்களோடு கூட ஆவியானவர் கொடுத்தார். But the disciple of Jesus gave baptism through the water. இன்னைக்கு நான் கொடுக்கிற இந்த ஞானஸ்தானத்தை நான் ஜலத்திலே கொடுப்பேன், ஆனால் எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உனக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். I will give you baptism through the water, but the spirit ஆவியினாலும் baptism you. அக்கினினாலும் fire. ஏன் தெரியுமா? அந்த அக்கினி ஆவி உனக்குள் வரும் பொழுது the fire of உனக்குள்ள இருந்த அசுத்தங்கள் சுட்டரிக்கப்படும்.
He will consume your unclean. ஜலத்தினாலே யோவான் கொடுத்தான். John gave the water. ஆவியாலும் அபிஷேகத்தினாலும் அவர் ஞானஸ்தானம் கொடுக்கிறார். He gave with the spirit and anointing. இங்க பிரசங்கம் பண்ணி முடித்த உடனே எல்லாருக்கும் முன்பு ஒருத்தர் போய் தண்ணிக்குள்ள இறங்கிப்பார். After the message, a person will get into the water. அந்த இடத்திலே and that place யோவான் இருந்தா என்ன சொல்வார் தெரியுமா? You would have John, what did he say? Don't disturb me. இயேசு சொல்வார் யோவானை பார்த்து எல்லா நீதி நிறைவேற்றுவதற்கு இது ஏற்றதாய் இருக்கிறது. It is the will of God to fulfill according to all the deeds of God. தடை இல்லாத ஒரு ஞானஸ்தானத்தை பெற வந்திருக்கிறார். We are going to take a baptism. ஐதடியா பாவுக்கு. Absolutely free. ஏன் அவர் சீசர் ஆக்கினார்? Why he made disciples? என் அருமையானவர்களே, வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். Look at the word of God. அப்பொழுது இயேசு ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இயேசு தாமே ஞானஸ்தானம் கொடுக்கவில்லை. இல்லை, அவருடைய சீஷர்கள் கொடுத்தார்கள். இயேசு தாமே கொடுக்கல, அவர்கள் சீஷர்கள் தாமே கொடுத்தார்கள். கை தட்டி வர அல்லேலூயா சொல்லுங்களே. யார் கொடுத்தாங்க? உங்கே பேப்டிசம். பின் அவருடைய சீஷன் நான் கொடுக்க போகிறேன். ஆனா தண்ணிக்குள்ள ஒருத்தர் இருப்பார். He is disabled going to give baptism. A person is in the water. How many have believed that? கைந்து ஞானஸ்தானத்திலே ஆவியினால ஞானஸ்தானம் கொடுத்து விட்டு அபிஷேகத்தால் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு போயிடாதபடிக்கு. Not he leave from them to give a baptism. அப்போஸ்தலனுக்கு ஒரு பிரசங்கம் செய்கிறார். He gave a message to the apostles. என்ன பிரசங்கம் பண்றா தெரியுமா? What message? மத்தேயுவின் புத்தகம் 28ஆம் அதிகாரம். Gospel of Matthew chapter 19வது வசனம் 20வது வசனங்களை வாசிக்கிறார். 28 verses 19 and 20. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. சகல ஜாதிகளை என்னவாக்கணுமா? சீஷராக்கணும். என்னவாக்கணும்? அப்போ சீடர்கள் கொடுத்த ஞானஸ்தானம் சரியானது. ஆமே. சகல ஜாதியாரை நீங்கள் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாமின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடைய கூட இருக்கிறேன். ஆவியானவருக்கு பெரிய அல்லேலூயா. அல்லேலூயா டு காட். யாரெல்லாம் ஞானஸ்தானம் பிதாகுமாரன் பரிசுத்தாவில் பெற்றார்களோ, whoms are attained baptism through the name of Father, Son and the Holy Spirit, யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுத்தார்களோ, whoms are got baptism, அவர்கள் மட்டில் மத்திந்தான் அவர்களோடு கூட மாத்திரம்தான் கர்த்தர் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் இருக்கிறார். Till the end of the world the Lord will remain and abide with them. ஏன் உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் ஞானஸ்தானம் பெற்றவர்களோடு மட்டும் இருக்கிறார்? Why till the end he is be with us? ஏன் அவர் விலகாமல் இருக்கிறார்? Why he never leave? இன்னைக்கு அப்படிப்பட்ட ஞானஸ்தானம் பெறாத எவனிடத்திலும் இயேசு உலகத்தின் முடிபரிந்தும் இருக்கவே மாட்டார். Those who not baptism according to the scripture, he will never ever be with them. கைகளை தட்டி இஸ்ரவேல் தேவனுக்கு மோன் அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. Hallelujah to God. உலகத்தின் முடிவு பரியந்தம். Till the end of the world. இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுத்து நீ those who are going to take baptism என் மூலமா ஞானஸ்தானம் எடுத்த நீ those who got baptism எடுக்க போற நீ going to take baptism உலகத்தின் முடிவு பரியந்தம் ஒருவர் உன் கூடவே இருப்பார். Till the end of the world everyone எல்லாரும் போய்டுவோம். Everyone leave. இயேசு போக மாட்டார். Jesus will never ever leave from you till the end of the world. என்ன விசுவாச கை தட்டு. Clap with faith. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க. Shake your hand and say நான் ஞானஸ்தானம் எடுத்தேன். பெற்றவர்களோடு மட்டும்தான் ஆண்டவரே என்று கூப்பிடும் போது என்னப்பா கூப்பிட்டியான்னு சொன்னான். கர்த்தாவே உமது பிரமாணங்களின் வழியை எனக்கு போதியும். அப்பொழுது முடிவு பரியந்தம் நான் அதை காத்துக்கொள்வேன். கை வைத்துங்களேன். பைபிள் உயர்த்தி இங்க பாருங்க. எல்லாம் என்ன உயர்த்தி காட்டுங்க. ஐயா பைபிள் கொண்டு வந்திருக்கேன். இந்த வசனத்தை கை கொண்டவன் எவனோ those who hold the scripture avanukku Matthew 28:19-20 palikkum. This Matthew chapter will fulfill their life. Mudivu pariyandam till the end. Mudivu pariyandam till the end. Adai kai kolluven. I will inherit. Adai kaathu kolluven. I will preserve. Appina artham enna? What is the meaning? Indha vasanathin padi evan telivana mulukku gnanasthanathai pedugirano according this word those who take avanai mathram kathar kaathu kollugiraar. Braver preserve mudivu pariyandam till the end. Adai thaan innum
ஒரு படி தாவீது சொன்னார். More than one step. சங்கீதம் 119 112 பாருங்கள். 112 என்ன சொல்லுகிறது வாசிப்போமா? முடிவு பரியந்தம் இடைவிடாமல் உம்முடைய பிரமாணங்களின்படி செய்ய இயேசு உன் கைகளை பிடித்துக் கொள்வார். Jesus will hold your hand. உன்னோடு அவர் வருவார். He will walk with you. உன்னோடு அவர் வருவார். He will come with you. உலகத்தின் முடிவு பரியந்தம். Till the end of the world. சகல நாட்களிலும். Till the end of the world. சகல நாட்களிலும். Till the end of the world. கரங்களை தட்டி இஸ்ரவேலின் தேவனுக்கு மூணு அல்லேலூயா சொல்லுங்க பாக்க. Say hallelujah to God. ஆமாகளே. Yes, beloved. ஏன் அவர் போகிறதில்ல தெரியுமா? Why he never leave? முடிவு பரியந்தம். Till the end. உலகத்திலே எல்லாருக்கும் முடிவு இருக்குது. There is end for everything. ஆனால் ஆண்டவருக்கு மட்டும் முடிவு பரியந்தம், அவர் மட்டும்தான் ஸ்டாண்டர்ட். But there is no end for his age. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இதோ ஸ்கிரீன் வருகிறதானே, என்னுடைய தொலைபேசி நம்பர் எடுத்துக்கொண்டு உடனே போன் பண்ணுங்கள். Take my telephone number from the screen and call me. உங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். Share your witnesses. உங்கள் ஜெப குறிப்புகள் என்ன? What is the prayer request? கடந்த வருடங்கள் எல்லாம் எவ்வளவு துன்பப்பட்டீர்கள். How many sufferings. அது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும். Put a end for that. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். The Lord will bless. அது மட்டுமல்ல, அநேகரை சந்திக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை, every Sunday, நான் இரண்டு சபைகளில் கர்த்தரின் வார்த்தை கொடுக்கிறேன். In two churches I am sharing the word. முதலாம் ஆராதனை 6 மணிக்கு. First worship 6. செம்மன்பேட்டை. செம்மன்பேட்டை. Saint Peter Church லே. Saint Peter's Church. கர்த்தருடைய வார்த்தையை 6 மணிக்கு கொடுக்கிறேன். 6 o'clock I'm sharing the word. இரண்டாம் ஆராதனை. Second service. 8:30 மணிக்கு. 8:30. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தல தீர்க்கதரிசன மகா சபையில், Apostolic Prophet and Evangelical Great Church. ஏஞ்சம் பாக்கத்தில், ஏஞ்சம் பாக்கம், பெத்தேல் நகரில், பெத்தேல் நகர். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கிருபை தெருவில், கிருபை ஸ்ட்ரீட். சரியாக 8:30 மணிக்கு. Exactly 8:30. ஓடி வாருங்கள். நேர்முகமா என்னை சந்திக்கலாம். You can meet. இதோ ஸ்கிரீன் வருகிறது, எடுத்துக்கொள்ளுங்கள். I'm being noted down. பாருங்கள். Come. வாருங்கள். Watch. தேவ மகிமை உயர்த்துவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். May the Lord bless you. God bless you. Jesus. Come here. Come here. Come to the north. Come to the north. Come to the north. கிருக்கிறது. ஆண்டவர். ஆண்டவர். நீ ஏமாந்த இடத்திலே உன்னை திருப்ப உயர்த்த போகிறார். கொடும். கொடும். தொட்டு இவனை விடுவித் தருளும். உம்முடைய ஊழியக்காரன் கட்டளை தருகிறேன். நீர் எனக்கு சொன்னபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். ஜீசஸ் நேம். சகோதரி வந்திருக்காங்க. நீங்க சொன்னீங்க நேத்திக்கு ஒரு மந்திரக்காரர் வீட்டுக்கு போயிருக்காங்க. போனப்போ அவங்க அவங்களுக்கு மந்திரம் செஞ்சு விட்டுருக்காங்கன்னு அந்த சகோதரி வந்திருக்கிறாங்க. உன்னை அறியாதபடி பயம் அதிகரித்திருக்கிறது. கண்ணமோள், கண்களை மூடுங்கள். இவன் சரீரத்தை சுத்தி வைத்திருக்கிற இந்த 13 எலும்புச்சம்பழத்தை நான் அவிழ்க்கிறேன், 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 அவிழ்க்கிறேன்.